நிறைய எடுத்துக்கோ. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இங்கே எடுத்துருக்கோம். எல்லாம் ஃபேமிலிக்கு தகுந்த பிள்ளை எல்லாமே இருக்கு இங்கே. பார்க்க நல்லா இருக்கு. சாரி எடுத்திருக்கேன், நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. கடை நல்லா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்றைய தினம் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வடசென்னை அலைமலையத்தில் ஆய்வு செய்துவிட்டு அங்கே கடந்த காலத்தில் 2,38,000 டன் நிலக்கரிகள் காணாமல் போய்விட்டது, பதிவேட்டுக்கும் இருப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். கடந்த காலம் என்ற காரணத்தினால் அது அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி ஆக இருந்த காலம். அதற்காக அதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் வடசென்னை அலன் நிலையத்தை மட்டுமல்ல 3 அலன் நிலையத்திலையுமே ஒரு முறை நிலக்கரி கையிருப்பு குறைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் 2 நாள் என்று மத்திய அரசு நிலக்கரி சுரங்கத்திலிருந்து அனுப்புவதிலே வேலை நிறுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு 10 நாட்கள் மிகவும் சிரமப்பட்டோம். அப்பொழுது நான் டெல்லி கூட சென்று மாண்புக்கு அன்றைய முதலமைச்சர் என்ற எதிர்கட்சித் தலைவரனுடைய அனுமதியை பெற்று டெல்லி சென்று அன்றைய மத்திய அமைச்சரெல்லாம் சந்தித்து எங்களுக்கு உடனடியாக நிலக்கரி அனுப்ப வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கேட்டு வந்தேன். அந்த காலகட்டத்தில் பதிவேட்டிலே இவ்வளவு இருக்கின்றது, எப்படி குறைந்தது என்று அன்றைய தினம் முதன் முதலாக நான் மின்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் மேலாண்மை இயக்குனர் என்ற பதவிக்கு கீழ் இணை மேலாண்மை இயக்குனர் என்று ஒரு இளம் ஐஏஎஸ் அதிகாரி, அன்றைய தினம் ஸ்ரீதர் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து பல்வேறு பணி சுமைகளை மேலாண்மைக்கு இயக்குநருக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை அனுப்பினேன். அந்த வகையில் அவரை அன்றைய தினம் வடசென்னைக்கு அனுப்பி இதுபோன்று இருப்புக்கும் இதற்கும் வித்தியாசம் வருகின்றது, அதனால் நீங்கள் ஆய்வு செய்து தர வேண்டும். இன்றைய தினம் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியின் போது சொன்னாரே, ஒரு குழு அமைத்திருக்கின்றோம் என்று அதே சிஓபோ உட்பட அனைவரையுமே அங்கே அனுப்பி அதில் குறைந்திருப்பது என்பதை நானே கண்டுபிடித்து அவர் இன்றைய தினம் பேட்டி கொடுத்திருக்கின்ற போது கூட 31-3 இந்த இருப்பு குறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அனுப்பியது 6ஆம் தேதி ஆகஸ்ட் என்று சொல்கின்றார். 6ஆம் தேதி அனுப்பிவிட்டு 31-3 என்று இவ்வளவு குறைந்திருக்கிறது என்று சொன்னார். ஏற்கனவே நாங்கள் எடுத்த கணக்கை தான் அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு பின்னால் 3-4 மாத காலம் ஆட்சியில் இருந்து 5 மாத காலம் ஆட்சி நடந்திருக்கின்றது. 5 மாத காலம் ஆட்சி நடந்ததுக்கு பின்னால் எப்படி 31-3 வரை இந்த அளவு குறைந்தது என்று அவருக்கு தெரியும். ஆக நாங்கள் எடுத்த கணக்கை தான் இன்று தினம் ஏதோ அவர் கண்டுபிடித்ததைப் போல ஏதோ அரசிடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் இடத்தில் ஒரு நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே அதிமுகவினுடைய அரசை, கடந்த கால அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்த கணக்கை சொல்லியிருக்கின்றார். அன்றைய தினம் நாங்கள் அதிகாரிகள் பல பேரை அங்கே அனுப்பி விசாரித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைய பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார், அது கண்டறியப்பட்டு யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கின்றார். நான் வரவேற்கின்றேன். நிச்சயமாக அதை கண்டறிந்து யார் தவறு செய்திருந்தார்